கொடுக்காதீர்கள். பிராய்லர் கோழி ஆணா பெண்ணா என்பதை உங்களால் கூற முடியுமா? அது இரண்டையும் சேராத பொதுப்பாலினம், அதாவது நியூட்ரஜெண்டர். அந்த பொதுப்பாலினத்தை தொடர்ந்து உட்கொண்டால் நம் பிள்ளைகளும் பொதுப்பாலினமாகி விடுவார்கள். அதுதான் நடந்து கொண்டும் இருக்கிறது. ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுகிறேன் என்ற பெயரில் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள். கம்பு சாப்பிடுங்கள். முடிந்தவரை கம்பினால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை உங்கள் பிள்ளைக்கு கொடுங்கள். எந்த அளவிற்கு எண்ணெயை குறைத்து பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு குறைத்து பயன்படுத்துங்கள். எண்ணெயே இல்லாமல் என்ன உணவுகளை எல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுங்கள். பிரிட்ஜில் வைக்கப்பட்ட தண்ணீர் குளுமையாக இருந்தாலும் அது உடலுக்கு சூடு என்பதை சொல்லிக் கொடுங்கள். மண்பானையில் வைக்கப்பட்ட தண்ணீரை குடிப்பதற்கு பழக்குங்கள். இளம் பிள்ளைகளுக்கு தேங்காயில் பால் எடுத்து பிழிந்து கொடுங்கள். நல்லெண்ணெயை பயன்படுத்துங்கள். எள்ளினை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகமாக கொடுங்கள். நிலக்கடலையை தினமும் சாப்பிடக் கொடுங்கள். பேரீச்சம்பழங்களை கொடுங்கள். அது கடினமாக இருந்தாலும் அவர்கள் மனதில் எப்படியாயினும் இவைதான் சிறந்த உணவுகள் என்ற எண்ணத்தை உருவாக்கி அவர்களை உண்ணச் செய்யுங்கள். 10 மணிக்கு மேல் ஒரு நிமிடம் கூட உங்கள் பிள்ளைகள் முழித்திருப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். 10 மணி என்பது அதிகப்படியானது. 9 மணிக்கே படுக்கச் சென்றால் அதைவிட சிறப்பானது ஏதுமல்ல. சில லட்சங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய நமது வாகனத்தை முறையாக பராமரிக்கின்றோம். காற்று சரியாக இருக்கிறதா, ஆயில் சரியாக இருக்கிறதா, ரேடியேட்டரில் தண்ணீர் சரியாக இருக்கிறதா, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்ததை பராமரிக்கின்றோம். ஆனால் சற்றேறக்குறைய 70-80 ஆண்டுகள் வாழக்கூடிய நம் மனித உடலை நாம் எப்படி தினமும் பராமரிக்கின்றோம்? யோசித்து பார்த்திருக்கின்றோமா? சுற்றுப்புற சீர்கேடுகளினாலும் இன்னும் எத்தனையோ காரணங்களினாலும் ஒவ்வொரு நாளும் நமது உடல் பழுதுபட்டுக் கொண்டிருக்கிறது. முறையாக பராமரிக்கப்படாத வாகனம் பாதி வழியில் எங்கோ நின்று விடுவது போன்று முறையாக பராமரிக்கப்படாத மனித உடல் சட்டென்று தனது செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளும். அன்பு தாய்மார்களே, இந்த சமுதாயத்தின் வாழ்க்கை தரமே உங்களது கையில் தான் இருக்கிறது. மாறுங்கள். மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மாற்றங்களை மற்றவரிடத்தும் உருவாக்குங்கள். மாற்றம் என்பது நினைத்த மாத்திரத்தில் உருவாகுவது அல்ல. அது ஒரு சிந்தனை, அது ஒரு தொடக்கம், அது ஒரு பயணம். அந்த பயணத்தை உங்களது அடுப்படியில் இருந்து தொடங்குங்கள். சந்திப்போம்.